வச்சு நல்ல படம் பாக்குற ஒரு ஃபீலா இருந்தது. அந்த ஏலியில உச்சினா மிட்டா மிட்டா தெல படம் அந்த ஓகே தான் தெல பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. ஒரு மினி பட்ஜெட்ல ஒரு ஹாலிவுட் படம் எடுத்த மாதிரி உங்களுக்கு லேக் எல்லாம் போகுதா படம்? படம் போர்லாம் அடிக்கல, பட் டிஃப்ரெண்டாக இருக்குது படம். அதில் உள்ள பாட்டு சாங்ஸ்லாம் பிடிச்சிருந்துச்சா? பாட்டு சாங்ஸ்லாம் அந்த அளவுக்கு ஒன்றில், படம் நல்லா இருக்கு பார்க்கலாம். ஹீரோயின் ஆக்டிங்க நல்லா இருக்கு. ஹீரோயின்லாம் ஒரு 10 வருஷம் தான் செய்யணும். ஆரியா நல்லா பண்ணியிருக்கோம், படம் சூப்பராக இருக்கும். சின்ன வயசுலலாம் ஸ்குட்டு சாப்பிட்ணும்னு ஆசைப்பட்டிருப்போம். அந்த மாதிரி அவருக்கு ஒரு பெரிய ஆசை இருந்திருக்கு. சின்ன வயசுலேருந்து ஒரு பெரிய ஆக்டோபஸை தமிழ் சினிமாவில் காட்டணும்னு அந்த ஆசையை நிறைவேற்றிருக்கு. அப்படி சூப்பராக இருக்குது. மறக்காமல் தேட்டரில் வந்து பாருங்கள். நம்ம பட்ட கஷ்டம் எல்லாருமே தெரியணும்ல அது காரணம். சூப்பராக இருக்குது. நம்ம சின்ன வயசில் கார்ட்டூன் நெட்ஒர்க்லாம் பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷனாக பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ராணுவ வீரர்கள் அப்படின்னு பார்த்தாலே ஃபர்ஸ்ட் கேப்டன் நம்ம விஜயகாந்த் சார் தான் தெரிவாரு.
அதுக்கு அடுத்து அர்ஜுன் சார் தெரிவாங்க, சரத்குமார் சார் தெரிவாங்க. அது உண்மையிலே அந்த எட்டுக்கால் பூச்சி நல்லா நடிச்சிருக்கு. அது கிராஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல, நல்லா சூப்பராக நடிச்சிருக்காங்க. அப்புறம் சிம்ரன் நடிச்சிருக்காங்க, அப்போ பார்த்த சிம்ரன் அந்த ஆள் தோட்ட பூபதி அந்த சிம்ரன் இன்னமும் அப்படியே தான் இருக்கிறாங்க. அந்த அழகு கொஞ்சம் கூட குறையவே இல்லை. அப்புறம் இந்த படத்தின் இயக்குனர் சௌந்தரராஜன் சார், நீங்க இந்த மாதிரி கதையெல்லாம் நீங்க எப்படி யோசிக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி வந்த மிருதனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நாய்கள் ஜாக்கிரதை, டெடி, இந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு வித்தியாசமாக தான் இருக்கும். ஏன்னா நீங்க வந்து ஒரு ஸ்டைலிஷான ஒரு டைரக்டர். இந்த படத்துக்கு இந்த மாதிரி கதையை நீங்க எப்படி யோசிச்சீங்கன்னே தெரியல, நல்லா சிறப்பாக பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த படத்தை வந்து ஃபேமிலியும் பார்க்கலாம், குழந்தைகளும் பார்க்கலாம். குழந்தைகள் பார்க்கலாம்னா உடனே பொம்ப போட மாட்டும் கொப்ப மாவன அதை கேட்காதீங்க, எல்லாரும் பார்க்கலாம் அந்த படத்தை. படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. மறுபடியும் சொல்றேன், வெந்து தெரிந்தது காடு, ரசிகர்களுக்கு வணக்கத்தை போடு. ஒரு சின்னதான ஒரு ஏலியன் மேட்டரை வச்சு ஒரு மில்ட்ரி பேக்ட்ராப்பில் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக ஃபேமிலிகள் ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமாக இருக்கும். கிட்ஸுக்கு முக்கியமாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு நெகட்டிவாக எதுவும் படல பிரதர், ஏன்னா ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாரோட கேரக்டரைசேஷனும் நல்லாயிருக்கு. ஆர்யா சார் எல்லாத்துக்குமே கோகுலுக்கெலாம் நல்ல ஸ்பேஸ் கொடுத்து நடிச்சிருக்காரு. சாரே ரெண்டு மூணு இடங்களில் படத்தில் டைலாக் சொல்லியிருக்காரு, இன்றைக்கி நீ ஹீரோ தான்டாம் பாரு. ஒரு ஹீரோ இன்னொரு கோஸ்டாரை ஹீரோன்னு சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். சார் செம்மையாக பண்ணியிருக்காரு. சிம்ரன் மேமுக்கு நல்ல ரோலு, செம்மையாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஃபேமிலியாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்க. ஏலியன் வந்து ஆக்சுவலாக அழகாக காட்டக்கூடாது பிரதர். ஏலியனை வந்து ஒரு மாதிரி கிரியேச்சராக பயமுறுத்துற மாதிரி தான் காட்டணும். ஸோ அதை கரெக்டான மீட்டில் டைரக்டர் பண்ணியிருக்காரு, ரொம்ப சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. ரிடேட்டர் அருணால் நடித்த படம், அது அந்த காலகட்டத்துக்கு. இது கேப்டன் அண்ணன் நடித்த படம், இந்த காலகட்டத்துக்கு. ஃபேமிலியாக பாருங்கள். தேங்க்யூ. படம் நல்லா இருந்ததுப்பா, ஏதோ குறை சொல்ல முடியாது. ஆரியாவோட ஆக்டிங் சூப்பராக இருந்தது. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நல்ல படம் பார்க்குற ஒரு ஃபீலாக இருந்தது. ஹீரோயினுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இல்லை, அவங்க கொடுத்துருந்த ரோலை அவங்க கரெக்டாக செஞ்சுருப்போம். நாங்கள் ஒரு சிம்ரன் மேன் வந்திருந்தாங்க, அவங்களும் அவங்களோட ரோல் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஹாலிவுட் படத்துக்கு ஈக்குவலாக தான் இப்போ தமிழில் நம்ம மொதல் மொதல் எடுத்துருக்கோம். அதுக்கு ஈக்குவலாக கண்டிப்பாக நல்லா இருந்தது படம். மட்டும் நான் சொல்லுது படத்தை பற்றி சொல்லாமல் நான் பற்றி சொல்லலாம். எல்லாத்தையும் பற்றி சொல்லல, நீங்க போடுவீங்களா? கண்டிப்பா போடுறதுல. ஹைலைட் பண்ணி நான் போறேன்ல. ஹைலைட் பண்ணியா? கண்டிப்பா கண்டிப்பா. சோ அப்பனா சோ நான் சொல்றேன் மிட்டா சோ, படம் வந்து வேற லெவல் இருந்துச்சுல. சத்தியமா சொல்றேன், தரமா இருந்துச்சு படம். அண்ணா வந்து என்ட்ரியே வேற லெவல். எப்பவுமே என்ட்ரியே ஷூட்டிங் எல்லாம் கொடுக்குறாரு அண்ணா வந்து தரமா. அண்ணா வந்து மஜா பண்றாரு, லவ் சாங்லாம் மஜாவா இருக்குது. அண்ணா பயிற்சினா தரமா இருக்குது. லாஸ்ட்டாக ஒரு மாத்திரை ஒன்று போடுறாரு தெரியுமா, அந்த ஏரியில் உச்சின்னு மிட்டாய் ஒன்று போடுறாரு தெரியுமா, அது புருவுண்டன்னா போட்டார் போல. ஃபுல்லாக கிசவாச்சு அண்ணன். சிகரெட்டு கீழே அச்சாருன்னா தெரில, ஆனால் மாசா குச்சார் எனக்கு தெரியும், நான் பார்த்தேன். ஃபுல்லாக கிசவாச்சு அண்ணனுக்கா. அப்படியே தரம் பண்ணிட்டு தரம் பண்ணாததில் அண்ணன் வந்து அப்படியே ஒரு ஒரு கண்ணை வச்சுன்னு வா இறங்குங்க. ரெண்டு பேர் சொன்னாரா இல்லையா அவங்கள? நீங்கள் பார்த்தீங்களா? இல்லை ரெண்டு பேர் இறங்குங்க. அவங்க ரெண்டு பேர் இறங்கினாங்க. ஆனால் சத்தியமாக மஜா பண்ணார். ஆனால் ஷூட்டிங்கே வேற லெவல் இருந்துச்சு. மியூசிக் இவன் சார், மியூசிக் எல்லாமே நல்லா இருந்தது. இந்த டேரக்டர் வந்து ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக யூசிக்காக இருந்தால் அந்த படம் பார்க்குறதுக்கு வந்தோம். ஓவரால் கொடுத்துருந்த காசுக்கு வரது நல்லா பார்த்தேன். ஆரியாவுடைய கேரக்டர் தான் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. ஓகே தேங்க்யூ. ஆனால் ஷூட்டிங்கே வேற லெவல் இருந்துச்சு தலை. ஆனால் ஒன்றே ஒன்று மனசு கஷ்டம், லவ் சீன் மட்டும் தான் கொஞ்சம் பொருட்டை பண்ணிட்டார் அண்ணன். அந்த பாக்ஸு மட்டும் தான் தொடங்கலை. அத்தத்துக்கு வெயிட்டிங்க நாங்கள் கண்டிப்பாக அண்ணனுக்கு வெயிட்டிங்க. அவர் தானே எல்லாம் இங்கே ரெண்டு பேர் தான் எங்களுக்கு காரணம். நான் கூட நினச்சேன் சரி மோளை வச்சுட்டு வீட்டுக்கு போயிடலாம் போடலான்னு சொல்லிட்டு. உண்மையான சொல்கிறேன்னா நான் தொழில் மேலே அண்ணா வந்து பஸ்டோலேயே உட்கார வச்சார் நம்மளை தரமா. நீங்கள் உள்ளே போகலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அண்ணன் ரொம்ப நன்றி. நான் ஒரு நன்றி சொல்லலாம். முழுங்க நன்றி, சேனலுங்க நன்றி. எல்லாம் லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? பாய். என்ஜாய் பண்ணுங்க மஜாவா. லைக் போடலன்னா அதுதான் எல்லாம் மிட்டாய் தான் போகணும். இல்லைன்னா இல்லை உங்களுக்கு மிட்டாய் ஒன்றா சொல்லுங்க, ஒரு அட்டை பூச்சின்னு வந்து கொடுக்குறேன் வீட்டுக்கு. ஸோ பாய்.